ஹாய் சன்ஷன். இப்போ பார்க்க போகிற சீரீஸ் வந்து கூசே முனிசாமி வீரப்பன். நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறேன், கன்ஃபார் வீரப்பன் நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் கூசே முனிசாமி வீரப்பனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கேன். ரெண்டுலேயுமே மிஸ்டர் சிவா தான் இருக்கார். ஆனால் சிவா முடிஞ்ச அளவுக்கு இதுமேல் வன்மத்தை கட்டினார்னா உண்மைதான். நல்லா சூப்பராக பேசியிருப்பாப்பில், வெறும் சாமி சரணம் சாமி சரணமாக பேசியிருப்பார் இந்த இது வரைக்கும் நடிகர்கள் பற்றி, சரிங்களா? ஏன்னா வந்து அது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் பண்ணது நான், சரிங்களா? ஆனால் ஒருத்தன் கீழே வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறக்காக அதை முதலாளி அம்பட்டையும் பேரை வாங்கிட்டு போனால் அந்த தொழிலாளிக்கு என்ன கோமா இருக்குமோ அந்த அந்த இதை நம்ம புரிஞ்சு மாதிரிட்டான். ஓகே, தலைப்பில் போயிடும். அன்ஃபார் வீரப்பன் நியூஸ் பேப்பர் என்ன வந்துச்சு, போலீஸ் என்ன சொன்னாங்க, எது ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஒரு ஜென்ரலாக யார் அந்த பாதையில் போகாமல் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது இதில் இருக்கும். இங்கிட்டு வந்து முழுக்க 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 கோர்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது, சரிங்களா? இங்கிட்டு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து கராத்தின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் பேப்பர் சொல்லியிருப்பாரு, சூப்பராக கிடச்சிருப்பாங்க. இங்கே வந்து வீரப்பன் அந்த ஆறுதல் நம்ம அவ்வளோ பெரிய இதோ சொல்லிட்டுருப்போம், இங்கே பொசுக்கில் ஆறுதேடின்னு சொல்லிட்டு அந்த பேர் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக 0 to 100% வந்து ஃபுல்லாக இங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 40 to 30% வந்து நம்ம வீரப்பன் சைடு காமிச்சிருப்பாங்க, சரிங்களா? அவங்க சைடு இருக்க கதை என்ன அப்படின்னு. இங்கிட்டு வந்து 100% வீரப்பன் சார், வீரப்பன் அவர் கதை அவர் சைட்லேருந்து உலகத்தை அப்படி பார்க்குறாரு, அவர் பார்வையில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கிட்டு வந்து யார் யாரோ சொல்கிறாங்க, அங்கங்கே கிளிப் வரும். இங்கே வெறும் வீரப்பனோட கிளிப் தான், ஃபஸ்ட்டு கதை கிளைம் ஆகும். அந்த கதைக்கு அங்கங்கே சேர்த்து வச்சுருப்பாங்க, நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்போ நாலு தான் முடிச்சுட்டாங்க, யார் தான் வந்திருக்கு மீதி இருக்குது அப்படின்னா அது பார்த்துக்கப்பறம் இன்னும் சூப்பராக இருக்கும். அது தான் எது ஒரு காமிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒய்ஃபை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க, சரிங்களா? திரும்பி விடுறாங்க, ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க, அது வரைக்கும் இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இனிமேல் மீதி இருக்கணும். மீதி என்ன ஆடுது, சின்ன சின்ன மேட்டர் தான், மாசான சீன்லாம் சிவராஜ்குமார் சார் கடத்துல இருக்கு, அதெல்லாம் இனிமேல் தான் வரும். ஸோ இப்படி பார்க்கலாம், அதை சமவர்த்தா இருக்கும், அதெல்லாம் ஸோ ஜாலியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இதை பார்க்கணுமா இதை பார்க்கணுமானா ரெண்டையுமே பார்க்கணும். இதுக்கப்புறம் வேற எவனா இருப்பான், அதையும் பார்க்கணும். ஏன்னா நிறைய கதை வந்துருச்சு, எல்லாத்துலேயும் எல்லாமே சிம்லாட்டியாக இருக்கும், ஆனால் ஒன்று ஒன்றில் ஒரு எழுதி விஷயம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎஃப்ஓ சீனியர் ஆஃபீஸரை வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க, கிராம மக்கள் போராட்டினாங்க எல்லாமே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இங்கே டிஎஃப்ஓ சீனிவாசன் கிருந்தர், ஆனால் கிராம மக்கள் பாராட்டினா கிராம மக்கள் பாராட்டினாங்க, சரிங்களா? ஏன்னா இது வீரப்பன் சாரோட, ஐ மீன் வீரப்பனோட அவரோட கதை அது, அவரோட பார்வை டிஎஃப்ஓ எல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி இங்கே பண்ணலாம், நல்லா இருக்கும். சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு இதே மாதிரி வீரப்பன் பாருங்க விட்டுறவங்க.